ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கதை வித் அப்பு. நான் சரஸ்வதி. இது உங்கள் பட்டு அப்பு குட்டி. சூப்பர். எல்லாருக்கும் எக்ஸாம் வந்துட்ருக்கோம். சில பேருக்கு எக்ஸாம் நடந்துட்ருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பேங்க. ரிலாக்ஸேஷனுக்கு கதை வித் அப்பு ஓட கதைகளை ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் சூப்பராக படிக்க போங்க, சரியா? இன்றைக்கி ஒரு நான் சூப்பர் கதை ஒன்று சொல்ல போகிறேன். அப்புவோட கதை கேட்குறதுக்கு சீக்கிரமாக வாங்க. சூப்பர். நம்ம நிறைய வந்து பயங்கர தந்திரக்கார புத்திசாலி அப்படின்னு சொல்லுவோம். மலேசியாலையும் இந்தோனேஷியாலையும் அதே மாதிரி ஒரு மிருகத்தை ரொம்ப தந்திரத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒப்பிடுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா அது மிருகம்? அந்த மிருகத்தை பேர் மவுஸ் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சருகு மான் தமிழில். ஏன் குட்டிஸ் அதுக்கு பேர் மவுஸ் டியர்? அதோட கால் அது வந்து எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் பூனையோட கொஞ்சம் பெருசாகவும் அதோட காலும் வாலும் மான் மாதிரியும் மூஞ்சி எலி மாதிரியும் இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து அப்படி ஒரு பேர். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மூஞ்சி எலி மாதிரியும் கால் வந்து மான் மாதிரியும் இருக்குது இல்லையா, அதனால தான் அதுக்கு மவுஸ் டியர்னு. இது பயங்கர தந்திரக்கார ஒரு மிருகம். இதை பற்றி நிறைய கதைகள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி மலேசியாவில் மாசி காட்டில் நம்ம சருகுமான் மவுஸ் டியர் காஞ்சன் வாழ்ந்துட்டு வந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல மான், நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேரை காப்பாற்றிருக்கு ஆபத்துலேருந்து. சிங்கம் புலிலாம் வேட்டையாட வரும்போது முயலையோ இல்லை தன்னோட ஃப்ரெண்ட்ஸை மானையோ எல்லாத்தையும் காப்பாற்றினால எக்கச்சக்கமாக இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் எல்லாரையும் காப்பாற்றி விடுறதுனால இதுக்கு நிறையா எதிரிகளும் உண்டு, எனிமீஸும் உண்டு. அதில் முதல் எனிமி யார் தெரியுமா? டடா, ஆமாம், புலி. இந்த புலியும் பல தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த காஞ்சனை கொல்றதுக்கு. இதுதான் பயங்கர தந்திரக்கார மானாச்சு. எதையாவது நைச்சியமாக பேசி தந்திரம் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டுருந்ததா, ஒரு சமயம் வந்து ரொம்ப மழை காட்டில், எங்கேயுமே வெளியில் போக முடியல. இந்த மான்கும் வந்து எங்கேயாவது இப்படியே கதை கதப்பாக ஒரு இடத்துல தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நல்ல தூங்கிட்டு இருந்தது. ஒரு 4-5 நாள் மழையில் பாவம் நம்ம புலிக்கு வந்து வெளியில் போய் வேட்டையாட முடியல, ரொம்ப பசி வேறு. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான டி தேடிட்டே வந்தா, பலே படவா இங்கே தான் நீ படுத்துட்ருக்கியா, நல்ல சாப்பாடு கொலை பசியில் இருக்கேன்னு பூனை மாதிரி மெதுவாக நடந்து வந்தாலும் சேரில் பச்சக்குன்னு ஒரு சின்ன சத்தம். அதில் நம்ம காஞ்சன்மான சருகமான முழிச்சிருச்சு மவுஸ் டியர். ஐயோ, ஆ தப்பிக்கலாம்னு வேகமாக ஓடுறதுக்கு வந்தது. அப்போ டம்மான்னு காலை பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு என்ன தப்பிக்கலான்னு நினச்சியா, இன்னைக்கு உப்பாச்சா பலிக்காது, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்க போகிறது கிடையாது, எத்தனை வாட்டி என்ன டபாயிச்சுட்டு ஓடுற, வெறும்னா நீ வந்து இலையும் புள்ளியும் சாப்பிட்டேன்னு இவ்வளோ வேகமாக ஓடுற, உன்னோட எனக்கு பலம் ஜாஸ்தி, எப்படி நான் உன்னை வந்து கொன்று சாப்பிட்றேன் மாத்திரம் இன்னைக்கு பாரு அப்படின்னு பாயறதுக்கு வரும்போது, ஐயோ புளியண்ணே புளியண்ணே சொல்கிறத கேளுங்க, கால் வேற மாட்டிருக்கா, கால் ஒரு பக்கம் தூக்கிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுது நம்ம காஞ்சன் மானு. ஒரு நிமிஷம் எனக்கு சொல்லுங்க, சொல்கிறத கேளுங்க, ராஜாவோட கோபத்துக்கு ஆளாயிட்டாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. என்ன ராஜா, என்ன ஏதாவது தந்திரம் பண்ணுறியா, அவன் பாச்சாலாம் பழிக்காதரா? ஐயோ அண்ணே, என்ன ஏதோ அந்த மரத்து கீழே பாருங்கண்ணே, ஒரு ஸ்பெஷல் கேக் இருக்குது, ராஜா என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. அது ஸ்பெஷல் கேக்கும் ஒன்றும் கிடையாது, மழை பெஞ்சு சேரு சகதியில் ஒரே இந்த மண்ணெல்லாம் சேர்ந்து இலையோடு சேர்ந்து சேரு, அதை தான் வந்து நம்ம காஞ்சன் ஸ்பெஷல் கேக்குன்னு ஒரு பொய்யை சொல்லி இதை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. உடனே நம்ம புளியும் அப்படி பார்த்துச்சு, நல்லா அதே கேக் மாதிரியே பெருசாக இருந்ததா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே, இப்படியாவது இவனை வந்து சமாதானப்படுத்தி அந்த கேக்கில் ஒரு 2 வாய் சாப்பிட்ற வேண்டிதான் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிச்சு புலி. ஆ அப்படியா, ஆனால் நீ என்ன பார்த்துட்ருக்கியா, நீ தூங்க தானே தூங்கிட்டு இருந்த, தோ இப்பயே போகிறேன் சிங்கராஜா கிட்டே ஓ லட்சணத்தை போய் சொல்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் தூங்குறான்னு சொல்லி அப்போ நல்லா கவனிச்சு பாரு, நான் உன்னை கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. ஐயோ என்ன என்ன வேணானே வேணான்னு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க, அப்படியா நான் என்ன சொன்னாலும் கேட்பியா, அப்படின்னா 2 வாய் அந்த கேக்கை நான் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. அண்ணே சிங்கராஜாவுக்கு தெரிஞ்சது என்னை காலி பண்ணிடுவாருண்ணே,
அதெல்லாம் முடியாது, இப்போ நீ அதுக்கு ஒத்துக்கலைன்னா நான் தோ தோ இப்போ போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இதான் சாக்குன்னு தான் நினச்சது நடந்து போச்சுருந்தேன் சருகுமானுக்கு. அப்படியான என்னென்ன அப்படின்னா ஒரே நிமிஷம் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா என்னை கொண்டுருவாங்க, நான் அப்படியே மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன், நீங்கள் வந்து எத்தனை வேணாமோ நீங்கள் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் இது காலை விடவும் கிட்டுன்னு ஓடி தப்பிச்சு போயிடுச்சு. இவரும் நான் கலை சப்பு கொட்டிட்டு அப்படின்னு துப்பு துப்பு துப்பிட்டு செம கோவம், ராஸ்கல் இந்த மண்ணு இலை இந்த இதை நாட்டம் வர மாட்டேச்சானின்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் என்னை சாப்பிட வச்சியா உன்னை புலந்து கட்டுறேன் பாரு அப்படின்னு வெறியா தேட ஆரம்பிச்சுது. நம்ம புலி ரெண்டு மூணு நாள் தேடிட்டே இருந்ததா, இதுவும் கண்ணில் படாமல் நம்ம காஞ்சன் மானும் இங்கேயும் அங்கேயும் தப்பிச்சுட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு மரத்தடியில் நல்ல பச்சை பசேல்னு புல், நல்ல சுவாரஸ்யமாக நம்ம காஞ்சன் மவுஸ் டியர் என்ன பண்ணுச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது பின்னாடி வந்து ராஸ்கல் என்ன தைரியம் இருந்ததுன்னா நீ என்னை இப்படி ஏமாத்திருக்க, சாணியெல்லாம் நீ எங்கே சாப்பிட வச்சுருக்கடா, இன்றைக்கி நீ என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாதுன்னா மான் இப்படி போகவும் இவன் இப்படி வரவும் ஒரே பிளாக் பண்ணிவிட்டு என்ன பேசினாலும் எதுக்குமே கேட்காம புலி அட்டாக் கேட்க தயாராக இருந்துச்சு. இதுக்காக உள்ளுக்குள்ளே பயம், அதை வெளியில் காமிக்காமல் அப்படியே சுற்றி 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 பார்த்தா இந்த மரத்துக்கு கீழே பொந்தில் ஒரு பாம்பு அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருந்துச்சு. ஐடியா வந்துச்சு, அண்ணே சத்தம் போடாதீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், இங்கே ஒரு மேஜிக் பெல்ட் இருக்குது, அது நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும், அதனால தான் அது இந்த மாதிரி ஒளிச்சு வச்சுருக்கிற சிங்கராஜா என்ன இதோ இப்போ தான் வந்து அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போனார், நான் இங்கே புல்லை சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, சத்தம் கித்தம் போடாதீங்க, சிங்கராஜா தெரிஞ்சுது அப்படின்னாக்க பெரிய பிரச்சனையாயிடும், நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் தெரியுமாண்ணா, நீங்கள் இப்பயே காட்டுக்கு ராஜாவாகணும்னு நினச்சேன்னா ராஜா இல்லைன்னு இதுக்கு ஒரு நப்பா லூஸு, தான் என்ன வந்தோம் அப்படிங்கிறதே காரணத்துக்கு வந்தோங்கிறத மறந்துட்டு இது பேச்சில் மயங்கிடுச்சு. அப்படியாடா சொல்கிற காஞ்சன், ஒரே ஒரு வாட்டி நான் போட்டுக்கிறேன்டா, அண்ணே இந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் என்னை எப்படியும் இப்பயே கொண்டு சாப்பிட்ருங்க, சிங்கத்தோட கோபத்துக்கு என்னால் ஆளாக முடியாதுன்னே, ஐயோ வேண்டாண்ணே வேண்டாண்ணே தயவு செஞ்சு தப்பு பண்ணாதேங்கண்ணே, ஏ ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா நீ அப்படியே ஒளிஞ்சுக்கோ, நான் ஒரு வாட்டி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அது யாருக்குமே தெரியாதுடா, அண்ணே அப்படியா சொல்கிறேங்க, இருங்க இருங்க அப்படின்னா நான் போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டோ தன்னக்கு என்ன காரியம் ஆகணும் தப்பிக்கணும் டா மால்னு ஓடி போயிடுச்சு. நேராக இதை வந்து படுத்துட்டு இருந்த பாம்பை அப்படியே அலேக்கா மெதுவாக எடுத்து தன்னோட இடுப்பில் புலி கட்ட ஆரம்பிச்சுமோ என்னமோ டிஸ்டர்பாக இருக்கே அப்படின்னு பார்த்தா பாம்புக்கு முழிப்பு வந்துருச்சு, செம கோபம், ஏய் என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னா அதுவும் இன்னும் இருக்கவும் ஐயோ ஐயோ பெல்ட் இல்லையா, ஐயோ பாம்பா எப்படி தப்பிக்கிறது, அண்ணே விட்டுருங்கண்ணே அண்ணே விட்டுருங்கண்ணே விடுறதாவது என் தூக்கத்தை கலைச்சிட்டுன்னு இருக்கமா சுத்த ஆரம்பிச்சோன்னே எலும்பெல்லாம் நொறுங்குற அளவுக்கு நசுங்கி போயிடுச்சு, கஷ்டப்பட்டு போராடி போராடி உடம்பெல்லாம் அப்படியே ரொம்ப எக்கச்சக்கமாக வலிச்சு கடைசியில் தப்பிச்சா போகிறோன்னு அந்த பாம்புக்கிட்டேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு நேராக நொண்டி 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 கொகைக்கு வந்துடுச்சு. இப்படி பண்ணிட்டானே இந்த காஞ்சன், முதல்ல என்னை மண்ணை திங்க வச்சான், இப்போ இந்த பாம்புக்கிட்டையும் எலும்பெல்லாம் நொறுக்க வச்சான், இங்கே பாடுற உனக்கு முடிவு என் கையில் தான், கொஞ்சம் சரியாக போட்டோம் அப்படின்னு மருந்தெல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு வாரம் சேரு ரெஸ்ட்டு, ஒரு வாரம் நம்ம மான்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி இனிமேல் வராதுன்னு தைரியமாக இங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிச்சு வேகமாக ஓடிட்டே வந்து தான் நம்ம காஞ்சன் மான. ஒரு நாளைக்கு பக்கத்தில் ஒரு அழகான செடி இருந்தது, அப்படி நடந்து போகிற இடத்துல நல்லா மொட்டு விட்டுருந்தது, பூ ஜூசி அலா இருந்ததா ஊன்னு சாப்பிட்டுட்டே இருந்தது, அதுக்கு மேலே ஒரு சின்ன மரம் அந்த மரத்தில் குளவி கூடு கட்டிகிட்டு இருந்துச்சு, அது அது பாட்டுக்கு அங்கே இருந்தது, இது பாட்டுக்கு சுவாரஸ்யமாக சாப்பிடவும் கொலை வெறியாக தேடிட்டே வந்ததா இந்த புலி நேர வந்து
ஆய் போக்ரி பயலே, என்ன நீ நினச்சிட்டு இருக்க, உன் மேலே நான் எவ்வளோ கோபமாக இருக்கேன் தெரியுமா? மண்ணை திங்க வச்சு, பாம்பு கிட்ட மாட்ட வச்சு, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நீ தப்பிக்க முடியாது. உன்னை தோ இப்போ வரேன்னு வேகமாக பாயவும், அண்ணே அண்ணே ஏன்னா ஒரு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறீங்க? தோ இங்கே பாருங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, தோ இது ராஜாவோட ட்ரம்மு, ஸ்பெஷல் ட்ரம்மு தெரியுமா அது? தோ இப்போ பார்ட்டிக்கு தான் வந்து இதை ஒரு தட்டு தட்டிட்டு, டேய் கஞ்சன் இதை பார்த்துக்கோடா, நான் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன், சிங்கராஜா போயிருக்காரு, எப்போ வேணாலும் வந்துடுவார், அவர் வந்தோடனே அவர்கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிடுங்க, கண்டிப்பாக நான் இந்த வாட்டி உங்களை ஏமாற்ற மாட்டேன், நிஜமாக தான் நான் சொல்கிறேன், நான் உங்களை ஏமாற்றலாம் மாட்டேன் அப்படின்னோடனே. இதுக்கு ஒரே யோசனை, என்ன ட்ரம்மா, எவன்டடா வந்து புழுவுரணின்னு கொலவி கூடு மாதிரி இருக்குது ட்ரம்மு அப்படிங்கிற அண்ணன், நிஜமாக தான் சொல்கிறேன், நான் கூட முதல்ல இப்படி தான் சொன்னேன். உடனே சிங்கராஜா என்ன தெரியுமா பண்ணாரு, டங் அப்படின்னு அடிச்சாரு, பயங்கர சத்தம். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி சாயங்காலம் வந்து நல்ல சத்தம் கேட்க போகுது, நான் அப்புறமா சொன்னதை நீங்கள் நம்பவே போகிறதில்ல, நீங்கள் அப்புறமா ஏமாந்து தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு நல்ல ஏமாத்துச்சு இது. இதையும் அது உடனே திருப்பியும் வந்து புலி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், ரெண்டு வாட்டி தான் ஏமாந்தோமே, இந்த வாட்டி அவன் திருப்பி போய் சொல்கிறான் நீங்கள் கூட யோசிக்காமல் என்ன பண்ணிச்சு, அப்படியாடா சொல்கிற, ஒரே வாட்டி நான் அடிச்சுக்கிறேன்டா, என்னமோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது நீ சொல்கிறது, இந்த சிங்கம் வரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி அடிச்சுக்கிறேன்டா. அண்ணே ஒரு ஒரு வாட்டி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, முதல் வாட்டி அடிக்கும்போதே என் காது இதெல்லாம் கிழிஞ்சு போச்சு, நல்ல சூப்பர் ட்ரம்முன்னு நினைக்கிறேன், மத்தளம் நினைக்கிறேன், நான் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கிறேன், நீங்கள் அடிங்க, எத்தனை வாட்டி வேணாலும் அடிங்க, அப்புறம் நீங்களாச்சு சிங்கராஜாவாச்சு நான் வரேன் அப்படின்ட்டு கிட்டுன்னு தன்னோட பிளானை வேலை செஞ்சு தப்பிச்சு சார் போயிட்டார். உடனே நம்ம புலி என்ன பண்ணுச்சு, நேரம் இந்த குழவி கூடுக்கு போய் தன்னோட பாவால டாங் அப்படின்னு வச்சோடனே என்ன வந்தது, சத்தம் வந்ததா, இது வேகமாக பாயவும் எல்லா குழவியும் பயங்கர கோபத்தில் இதை பின்னாடி துரத்தவும், இங்கே சந்து போகுது பொந்தில் போகுது, எங்கே போனாலும் குழவி துரத்த துரத்த துரத்துன்னு துரத்து வச்சு, கடைசியில் நேர பக்கத்தில் இருந்த ஆறு ரிவரில் போய் துபக்கடீர்னு தண்ணியில் விழுந்துச்சு. கொஞ்ச நேரம் தண்ணி கடியிலேயே புலி இருந்துச்சு, இந்த குழவியெல்லாம் போகிற வரைக்கும் ரணக்கலம் சமப்புண்ணு மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போய் மெதுவாக சோது தன்னோட குகைக்கு வந்து என்ன தெரியுமா வந்து முடிவு பண்ணிச்சு, இனிமே இந்த காஞ்சனோட நான் வம்புக்கே போகிறது இல்லை, இதுக்கு மேலே என் உடம்புல தெம்பும் இல்லை, என்னோட மனசில் தைரியமும் கிடையாது, என்ன 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 பாடுபடுத்திட்டான் அப்படின்னு ஒவ்வொன்று அழுது அன்னைக்கு இந்த காஞ்சன் சருகுமான் மவுஸ் டியரை துரத்துறத நிறுத்தினது தான் நம்ம புலி. அந்த பக்கமே அவன் எட்டி பார்க்கல, ஏமாந்தா புலி, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஏமாந்தா பரவாயில்லடா நம்ம புலி, மூணு வாட்டியும் ஏமாந்து உடம்பு முழுக்க புண்ணா ஆக்கியிருக்கான்னு அந்த காடு முழுக்க பயங்கரமாக கிண்டல் பேச்சுக்கு ஆளாயிட்டான் இந்த புலி. அதுலேருந்து வெளியில் தலை காட்டவே முடியல, நம்ம மானும் சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட குதூகலமாக அந்த காட்டில் வாழ ஆரம்பிச்சுது. என்ன குட்டீஸ் எப்படி இருந்தது இந்த கதை, செம்ம ஜாலியாக இருந்ததில் ஒரு ஒரு வாட்டி ஆபத்தில் மாட்டிக்கும் போது எப்படி புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட்டாக யோசிச்சு தப்பிக்க ஆரம்பிச்சது. நம்மளுக்கும் நிறைய இந்த மாதிரியெல்லாம் வரும், எல்லாமே ஈஸி கிடையாதே வாழ்க்கையில், சிலது ஈஸியாக நடக்கும், சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிலது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த சமயத்துலலாம் மனசை தளர விடாமல் நம்ம மைண்டு புத்தியை யூஸ் பண்ணி அந்த சேலஞ்சிலேருந்தெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரணும். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வெற்றியா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது, சில இதில் தோல்வியாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பாடம் கற்று தரும். ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் ஒரு ஒரு சேலஞ்சையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது சரியா, எல்லாத்தையும் சூப்பராக நீங்கள் ஃபேஸ் பண்ணி இந்த மவுஸ் டியர் எப்படி தப்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ ஆரம்பிச்சுது அது மாதிரி நீங்களும் நல்ல பெரிய ஆளாக வரணும் சரியா. அடுத்த வாரம் இன்னொரு ஒரு எக்ஸலன்ட் ஸ்டோரியோட நானும் அப்பவும் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.